செய்து முடித்தவன் யார் என்று சொன்னா, அல்லாஹ்வுத்தான் எல்லா புகழும். நமக்கு அந்த புகழ் இல்லை, அதுக்கு கூலி வேணா நமக்கு நம்முடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி, நம்முடைய ஈமானுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ்விடத்திலே நற்கூலி கிடைக்கும். ஆனா இந்த புகழ் எல்லாம் யாருக்கு என்று சொன்னா அல்லாஹ்வுத்தான். அப்போ இந்த புகழ் எல்லாம் நாங்க செஞ்சிட்டோம், நாங்க தான் கூட்டம் கூடிட்டோம், நாங்க தான் வளர்த்துட்டோம், நாங்க தான் ஏகத்துவத்தை நாங்க தான் பெருசா செஞ்சிட்டோம் சொல்லிக்கிறதுக்கு நமக்கு அருகதையே கிடையாது. நாம என்ன செய்யணும் சொன்னா, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல என்ன சொல்றான், நீங்க செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாம் அது உங்களுக்காக தான் செய்யறீங்க, எனக்காக எதுவுமே இல்லை. நீங்க செய்யறதுல அனுபவம் அல்லாஹ் நான் என்ன செய்ய மாட்டேன், குறைச்சி தர மாட்டேன், உங்களுடைய கூலியை நீங்க முழுமையாக பெற்றுக் கொள்வீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப அல்லாஹ்வுக்கா நாம ஒன்னும் பெருசா செஞ்சில்ல, புரியுதா? அல்லாஹ் களம் அமைச்சு தந்திருக்கான். என்ன இதை நினைச்சா கூட 30 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு நம்ம நிட்ட அமைக்க நீ யாராவது நினைச்சிருந்தாலும் முடியுமா? ஏன் அவங்களுக்கு செய்யல? இன்றைக்கு செய்யக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு, அவருடைய பொருளாதாரம், அவருடைய சூழ்நிலை எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்குது. அதனால நாம இனி ஈஸியா செஞ்சுட்டு போறோம். அப்ப நமக்கு எந்த விதமான இதுல வந்து பெரிய சந்தோஷமோ பெருமையும் நமக்கு இல்லை. இருந்தாலும் இந்த தாரு சலாத்தை பத்தி சொல்ல வேண்டிய நேரம் வந்திருக்கு. ஏன்னு சொன்னா, இந்த தாருசலாம் தௌஹீத் ஜமாத்து அவங்க எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணு இல்லை, நாங்க தான் எல்லாம் செஞ்சோம், புரியுதா? நாங்க தான் இங்க வந்து ஏகத்துவத்தை செஞ்சோம், நாங்க தான் இங்க ஏகத்துவ பணி இங்க செஞ்சோம், வளர்த்தோம் போனோம் வந்தோம்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றதால இல்ல. இது வந்து தாருசலாம் தௌஹீத் ஜமாத்தாளுக்கு இதுல முழுக்க முழுக்க பங்கு இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து இதை என்ன செய்யணும் சொல்றதுக்காக தான் இந்த தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, அதாவது 98 இந்த தாருசலாம் கல்வி அறக்கட்டளை என்று நிறுவப்பட்டாலும், 98 தான் தாருசலாம் கல்வி அறக்கட்டளை ஒன்று நிறுவப்பட்ட இந்த ஊர்ல. இருந்தாலும் 82 இந்த ஊர்ல ஏகத்துவ பிரச்சாரம் ஒலிக்கப்பட்டது. ஒளிநாடாக்கள் மூலமாக, கேசட் மூலமாக 82 இந்த ஊர்ல ஏகத்துவ பிரச்சாரம் ஒலிக்கப்பட்டது. அதன் பிறகு துபாயில போனோம், துபாயில போன பிறகு அந்த ஏகத்துவ பிரச்சாரம் அங்கே நமக்கு என்ன அறிமுகமானது. அங்கே அறிமுகமான என்ன செஞ்சாலும் அதை ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுக்கு கேசட் அனுப்புனாங்க. என்ன மவுளுங்கிற மூழ்கிக்கிற இந்த மக்கள் இதை மவுளுதுனா உயிரே கொடுத்து ஓதக்கூடியவங்களா மக்களா இருந்தவங்க மவுளுதுலேருந்து வெளியே வந்தாங்க. மூட அந்த மௌட்டிகத்திலிருந்து மக்கள் வெளியே வந்தாங்க. அதன் பிறகு இன்ன பிரச்ச இன்ன பிரச்ச பிற அநேக அனாச்சாரங்கள், மூட நம்பிக்கைகள், இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் வெளியே வந்து இந்த ஏகத்துவத்தை உணர்ந்து மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அவனுக்காக செய்யக்கூடிய தொழுகையை அவன் காட்டி, அவனுடைய தூதர் காட்டி தந்த அந்த வழியிலே தொழுவதற்காக முற்பட்ட போது என்ன செய்யப்பட்டாங்க மக்கள். அந்த காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் எவ்வாறு அந்த மக்கா நகரத்திலே அவர்களும் அவர்களோட ஈமான் கொண்டவர்கள் எவ்வாறு அலக்கழிக்கப்பட்டார்களோ அதே போல இந்த லப்பைக்குடிக்காடு, இந்த லப்பைக்குடிக்காடுலையும் தௌஹீத் ஏற்றுக்கொண்ட சகோதரர் அலக்கழிக்கப்பட்டாங்க. பள்ளிவாசல தொழுகிறதுக்கு இடம் இல்ல, தொழுதுகிட்டு இருக்கும் போது தூக்கி கொண்டாந்து வெளியே போட்டாங்க, குளத்துல முக்கி எடுத்தாங்க. என்ன இப்படி எல்லாம் இந்த தௌஹீத் சகோதரர்கள், ஏகத்துவ சகோதரர்கள் அலக்கழிக்கப்பட்டாங்க. அன்றைய காலத்துல எப்படி நாடு கடத்தப்பட்டாங்களோ, ரசூலுல்லாஹ்வும் அவருடைய அவங்க கூட இருந்த சஹாபாக்களும் பகிஷ்காரம் செய்யப்பட்டார்களோ அதே போல ஏகத்துவ ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் இந்த ஊரில் பகிஷ்காரம் செய்யப்பட்டார்கள். என்ன அவர்கள் துன்படுத்தப்பட்டார்கள். பள்ளிவாசல தான் தொழுவதற்கு இடம் இல்லை அப்படின்னு தொழுவதற்கு இடம் கொடுத்த ஒரு சகோதரருடைய வீட்டில் தொழுதுகிட்டு இருக்கும்போது தொழுகிட்டு இருந்த வீட்டையும் வந்து பூட்டினாங்க. என்ன இப்படி ஏகப்பட்ட தொல்லைகளுக்கு மத்தியில நம்ம என்ன செய்யணும், நம்ம பகிஷ்காரம் பண்ணப்படுறோம். நம்ம ஒரு கல்யாணம் வந்தா கூட அந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஜமாத் இல்லை,
நம்ம என்ன செய்யறோம், நாம வந்து பகிஷ்காரம் செய்யப்படுறோம், நம்ம வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, அப்பொழுதுதான் அந்த தாருசலாம் கல்வி அறக்கட்டளை என்ன செஞ்சாங்க, அப்பதான் என்ன ரிஜிஸ்டர் பண்றாங்க. அப்படி பண்ணதுனால அதுக்கு பிறகு என்னாச்சு, நிறைய நபிவழி திருமணங்கள் செய்யப்பட்டுச்சு. அன்றைய காலத்து நபிவழியில் தொழுவுறதுக்கே நம்முடைய பள்ளியில் நம்ம ஊர் பள்ளியில் நமக்கு அனுமதிக்கலைங்கும் போது இந்த மாதிரி திருமணங்கள்லாம் எங்கே செஞ்சு வைக்க போகிறாங்க. அதுக்கு பிறகுதான் சகோதரர்கள் இளைஞர்கள் அணி அணியாக வராங்க, நான் வந்து நபி வழி திருமணம் செஞ்சுக்கிறேன், எனக்கு எதுவும் வேணாம், எந்த ஆலம்பரம் வேணாம், எந்த இதுவும் இதுவும் வேணாம், பரவச்ச வேணாம், அப்படி எந்த பொருளும் வேணாம், பணமும் வேணாம், நான் மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நபி வழியில் திருமணம் செய்யக்கூடிய ஆர்வமுள்ள சகோதரர் வந்தாங்க. இப்படி முதல்ல செஞ்சாங்க, இது ட்ரஸ்ட் நிறுவனம் படுத்தி தொழுகையை முறைப்படி தொழுகிறதுக்காக இடம் பிடிச்சி சகோதர இடம் கொடுத்த இடத்துல வீடு கொடுத்த இடத்துல தொழுகையை நபி வழிபிரகான் தொழுகை நடத்தினாங்க. அதன் பிறகு என்ன செஞ்சாங்க, இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அதன் பிரகாரம் அநேக காரியங்களை தீனுக்காக சமுதாயத்துக்காக அல்லாஹ்வுக்காக அநேக காரியங்களை செஞ்சிட்டு வந்தாங்க.